வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நம்ம இப்போ லோகேஷ் கார்ஸில் காரைக்குடியில் வந்திருக்கோம். ஏற்கனவே இங்கே ரெண்டு பார்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கலன்னா இது வந்து மூணாவது பார்ட்டு, ரெண்டு பார்ட்டு மேலே கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க, ஷிஃப்ட்டு நார்மல் ஷிஃப்ட்டு, விடிஐங்க, எல்டிஐ விடிஐ கன்வெர்ட்ரு. அதாவது எல்டிஐனா ஒன்றும் இல்லைங்க, பவர் விண்டோ வராது, அதை வந்து பவர் விண்டோவாக போட்டிருக்காங்க. வண்டியுமே நீட்டாக ரெடி பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 2008ங்க, ரெண்டு ஓனரு, 110,000 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ ஓடி இருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம், அது இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. வண்டியை எக்ஸ்ட்ரா சுற்றி பார்த்துட்டு இதோடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம விலையை பார்க்கலாம். இது கஸ்டமர்ட் வண்டியாக சுற்றி பார்த்துட்டு நம்ம விலையை பார்ப்போம். நேரில் வந்தீங்க அப்படின்னா உட்கார வச்சு பேசி ஏதாச்சும் நல்ல ரேட்டுக்கு அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார்கள் சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன இதயத்துக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் கொடுத்து என்னை வந்து இவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்களோ, வருங்காலத்தில் நிறையா கார்களை, லோ பட்ஜெட் கார்ஸில் நிறையா காருக்கு கிவ்அவே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வருஷத்துக்கு 4 காராச்சும் கிவ்அவே கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக நல்ல ஒரு டாப்பான சேனலாக வந்துடும் நம்புகிறேன். ஸோ வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ வியூவில் பாருங்கள், இந்த சைட்லேயும் பாருங்கள், டயர் பேண்ட்லாம் பாருங்கள், நல்லா இருக்குங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் கார் வேணும்னா இந்த காரோட நல்லாயிருக்கும். இது வந்து எல்டிஏ விடிஐ கன்வெர்ட்ரு. அது இல்லாமல் நீங்கள் எப்படின்னா நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்து வரீங்க அப்படின்னா எந்த ஷோரூமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இந்த வீடியோ பார்த்து தான் வந்தோம், இந்த சேனல் பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரு தம்பி உடைய வெற்றிச்சுடைய சேனல் பார்த்து வந்தோம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னா உங்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுது. ஃப்ரெண்டில் டயர் பாயிண்ட் பாருங்கள். ஆனால் வண்டி வந்து நல்லா நீட்டாக நிப்பாட்டிருக்காங்க, அழகாக இருக்குது. லோ பட்ஜெட்டு, கலர்ஸும் நல்லா இருக்குது. பட் பட்ஜெட் பார்ப்போம். மேலே வந்து அந்த பிளாக் கொடுத்துருக்காங்க, தீம் நல்லாயிருக்கு. டோரில் க்ரூமிங் டீட்டெயில்ஸ், டோரே நல்லா இருக்குங்க. டோரில் லைனிங்லாம் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குங்க. ஆகா ஓகோன்னெலாம் சொல்ல விருப்பப்படல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இது தாங்க இந்த கன்வெர்ட்ரு வச்சுருக்காங்க. நார்மலான டேஷ்போர்டு சரிங்களா, ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வேணாம். பட்ஜெட்டு வந்து பார்ப்போம், பட்ஜெட்டை பார்த்தப்ப தான் தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதாங்க எக்ஸ்டீரியர், அவ்வளோதான். அப்பல்சர்லாம் நல்லா புதுசாக போட்டு, இதென்ன டோரை தனித்தனியாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இவ்வளோ தனியாக வச்சுருக்காங்களோ, தனியாக ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட்டன்ஸ்லாம் உடஞ்சி வச்சு போல். ஏசி, மியூசிக் சிஸ்டம், ஒயரிங். இது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டுங்கிறனால ஒயரிங் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒயரிங் தான் பிரச்சனையே கொண்டு வரணும். லைட்டிங் செட்டப் நல்லா இருக்குங்க. ஓகே, பேக் வியூ பாருங்கள், நீட்டாக இருக்குது, அவ்வளோதான். காரை வந்து நான் வந்து புகழலை, இங்கேருந்து பார்க்கையில் நீட்டாக இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். ஒன்றும் பெரிய லெவல்லலாம் இல்லைங்க, பரவாயில்ல. பட் இருந்தாலும் 2008 ரெண்டு ஓனரு, 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை எவ்வளோ கோட் பண்ணாங்கன்னா 2,90,000 விலை கேட்குறாங்க, 2,90,000 விலை கேட்குறாங்க. ஸோ நேரில் வந்தீங்கன்னா நெகோசியபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேரில் வந்து நெகோசியபிள் பண்ணி பாருங்கள். எங்கேருந்து வாங்குகிறோம், எந்த வீடியோ பார்த்துட்டு வந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் தகவல் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். ஷிஃப்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா ஜைலோங்க, 2011 ரெண்டு ஓனரு, 115,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா புது டயர் பாயிண்ட், நல்ல பெரிய டயரு. பேக்லேயும் புது டயர் போட்டிருக்காங்க, நல்லா பெரிய டயராக போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது. ஸோ இந்த வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வந்துருங்க, சுற்றி பார்க்கலாம். கார் பாருங்கள், நல்ல முகப்பு நல்லா இருக்குது, கிளியராக நிப்பாட்டிருக்காங்க. பேக் டயர் பாருங்கள், ஃப்ரண்ட் டயர் பாருங்கள், எல்லாமே டயர் பேண்ட் நல்லாயிருக்கு. வீல் கப் போட்டிருக்காங்க, பார்க்க நீட்டாக நிப்பாட்டிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் பாருங்கள். நம்ம வந்து வருங்காலத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் அல்லது 3 மாதத்துக்கு கொடுத்துருப்போம் ஒரு கார் கிவ்அவே கொடுக்குறது பிளான் பண்ணியிருக்கேன். முதல் கார் கிவ்அவே கொடுக்கல தான் நீங்கள் நம்புவீங்க என்ன, அது வரைக்கும் நம்ப மாட்டீங்க. ஸோ இருந்தாலும் நான் வளர்ந்தேன்னா கண்டிப்பாக கார் கிவ்அவே கன்ஃபார்ம் உண்டு, வளர்ந்துருவேன். உங்களுடைய சப்போர்ட் இருக்குங்க. என்னை வந்து உண்மைக்குமே வந்து எத்தனை பேர் ஃபோன் பண்ணி அடேங்கப்பா ஒரு 15 நாள் நான் வீடியோ போடலைங்க, என்னாலே நம்ப முடியல இவ்வளோ பேர் நம்மளுடைய வீடியோவை எதிர்பார்த்து நிற்கிறாங்களான்னு அந்தளவுக்கு இருக்குது. இன்டீரியர் கொஞ்சம் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க தேவையில்லை, பட் இருந்தாலும் ஓகே தான். அதே அந்த எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது. மெக்கானிக் வந்து கையை பிடிச்சி பிடிச்சி போயிடணும் எதிர்ப்பாலோ,
வண்டி மெக்கானிக் செட்டில் எதுவும் வச்சுருப்பாங்களா என்னன்னு தெரியுதுங்க இல்லைங்க. நல்லா பக்கம் கண்ணங்கரின்னு இருக்குல்ல, மெக்கானிக் யாரும் காரை வச்சுருந்தாப்பிலையா தெரியல, நம்ம கேட்டுக்குருவோம். ஸோ உங்களுக்கு சைலோ வேணும், இந்த மாடல் இந்த பட்ஜெட் ஓகேன்னா நேரில் வந்துருங்க, பட்ஜெட் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம், இருந்தாலும் உங்களுக்கு நாலு டோருக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, E4 இந்த வியூ பாருங்க. இந்த வியூ பாருங்க. ஓகே, அவ்வளோதான், நாலு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க, அவ்வளோதான். ஓகேங்க, இப்போ இந்த சைலோ சுற்றி பார்த்துருப்போம். இது எதுவுமே நம்மளுடைய விளம்பரம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து டெமண்ட் கண்டிஷனில் வந்து விளம்பரம் வந்து நம்ம கீழே போடணும்னு, இவங்க யாருமே நமக்கு ஒரு இவ்வளோ தான் அமௌண்ட்டு நம்மளுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது, எதுக்கும் நம்மளுக்கு பணம். ஸோ அதனால் நம்ம பணம் வாங்கினா மட்டும்தான் அது விளம்பரம். நம்ம எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம வந்து இப்போ பணம் வாங்குறதில்ல, கொடுக்குறவங்கள்ட்ட வாங்குறோம் தான், செலவுக்கு ஏதாச்சும் பண்ணுறோம். என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு விளம்பரமாக நீங்கள் பார்க்குறீங்க. என்னுடைய விளாக் நீங்கள் ஒரு கார்லாம் என்னென்ன கார்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ரேட்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆகா ஓங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறதில்ல. அதனால் நான் பாட்டுக்கு ஒரு இதை வருது விளம்பரமாக கன்சிடர் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரு பைசா இதில் சொல்கிற மாதிரி எங்கெங்கே பொங்கலும் புளியோதரையும் கொடுத்து கழிச்சு போகிறாங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் அதனால் இருந்தாலும் நம்மளுடைய வியூஸு உங்களுடைய கனெக்டிங்கில் இருக்க தான் நம்மளுடைய நோக்கம். 2011 ரெண்டு ஓனர், 113,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. நம்ம உள்ள இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்தோம்ல, அதில் கருப்பு கருப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இந்த வண்டியிலே வருமாங்க. அது அந்த மோல்டு வந்து அப்படி இருக்குமா, அது க்ளீன் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு இருக்கான். இது பார்த்திங்க அப்படின்னா 450,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க, சின்னதாக நெகோசியபிள் இருக்கும். வாங்க நம்ம அடுத்த காரை நம்ம சுற்றி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டாங்க. ஹோண்டாவில் வந்து பிரியோ வாங்க, சூப்பரான ஹேட்ச் பேக்காக இருக்குங்க. இன்றைக்கி தான் அந்த காரை பார்த்தேன், ஏற்கனவே ரோட்டில் பார்த்துருப்போம். பட் இதோடைய டிக்கிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹோண்டா பிரியோ 2013 ரெண்டு ஓனர், 91,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க, இன்சூரன்ஸ் லைவாக இருக்கான். வாங்க இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு ஹேட்ச் பேக்கு ஹோண்டா, நல்லாயிருக்கும், கிலோமீட்டரும் நல்லாயிருக்கும், வண்டியுமே வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த காரை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாங்க சுற்றி பார்க்கலாம். இன்டீரியர் பாருங்கள், டயர் பேண்ட் வந்து 4 டயருமே கண்டிப்பாக மாற்றணுங்க. பட் இருந்தாலும் ஒரு 1,000 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டலாமா தெரியலையே. 10% இருக்குது. அலாய் வீல் பாருங்கள், இது அலாய் வீல், வீல் கப்பு கிடையாது, அலாய் வீலு. நம்ம பேக்கில் டிக்கியை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளாஸை மட்டும் போட்டிருந்தாங்க, பேக் வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். 4 டயருமே கண்டிப்பாக, பேக் டயரில் மட்டும் ஒரு 20% இருந்தாலும் ஃப்ரண்ட் டயர் வந்து 10% தான் இருக்கும். வாங்க அப்படியே இந்த வியூவில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு வைட் ஆங்கிள் காமிச்சிடறேன். ஸோ 4 விண்டோவும் பவர் விண்டோவா, இல்லை 2 விண்டோ பவர் விண்டோ. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பாருங்களேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் நல்லாயிருக்கு, ஸ்டேரிங் நல்ல யூசேஜில் இருக்குது, சிங்கிள் யூஸ்ன்னு நினைக்கிறேன். 91,000 கிலோமீட்டர் சொன்னாங்களே. இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம், நார்மல் மியூசிக் சிஸ்டம் இருக்குது, ஏர்பேக்லாம் இல்லை, ஏசி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்து 2 விண்டோ பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டிமேஷன் டைப் இருக்குது. எக்கோ மோட்ஸ்லாம் போட்டிருக்காங்களே, எக்கோ மோட்ஸ் வந்து அப்பல்ஸ் இருப்பாருங்க. சிக்கோர்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ஸ்டேரிங் நல்லா யூஸில் இருக்குது, டோர் வந்து டோர்லாம் நல்லா இருக்குது. பட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நேரில் வந்து வாங்கணும் இந்த வண்டி வாங்கணுங்கிறவங்க நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோண்டா மொபைல் ப்ரியோ நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ எப்படா நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அப்படிலாம் ஜாண்டைக்கு வரக்கூடாது சரியா. எனக்கு தெரிஞ்சது வண்டி பார்க்குங்க, அவங்க எவ்வளோ நீட்டாக நிற்குதுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இதை நம்ம அப்படியே தூக்கி பார்ப்போம். இந்த கிளாஸை பாருங்க, சூப்பராக இருக்குங்க. வெறும் கிளாஸ் மட்டும் ஓப்பன் ஆகுறது, அது ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. ஸ்டட்ஸு நம்ம கொடுத்து இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்து இந்த இடத்துல ஸ்டட்ஸை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேக் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டெப்னியெல்லாம் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக இது நல்ல காருங்க, பெரிய காராக இருந்தாலும் நல்ல கார் இருக்குது. பயங்கரமாக லாக் ஆகுது, உடஞ்சிருமோன்னு பயமாக தான் இருக்குது.
ஓகேயா? ஹோண்டா ப்ரியோ 2013 91,000 கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு. வாங்க இதோடைய விலையை நம்ம பார்த்துருவோம். என்னங்க ஹோண்டா மொபைல்னே வருதுங்க, ஹோண்டா ப்ரியோங்க 2013 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது, அலாய் வீல் போட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா 320,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. சின்னதாக நெகோசியபிள் இருக்கும். காரைக்குடி லோகேஷ் காஸ், நம்ம இன்னொரு கார் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோக்ஸ் வேகன், ஃபோக்ஸ் வேகன்னாலே அது ஒரு அழகு தாங்க. ஃபோக்ஸ் வேகனில் ஃபோக்ஸோட ஆம்பியோங்க, ஆம்பியோ பேர் வரல எனக்கு முதல்ல கார் ரிவ்யூ பண்ண வந்துட்டு பேர் வரலடான்னு திட்டக்கூடாது கமெண்ட்ஸில். ஆம்பியோ வாங்க 2017 மாடல், 2 ஓனர், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஸோ சூப்பரான காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிவர்ஸ் கேமராஸ், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், அலாய் வீல், சூப்பராக இருக்குது காரு. சின்னதாக ஹேட்ச், எப்படி சொல்கிறது, செடன்ஸ்லேயே ஒரு ஹேட்ச் பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார், சூப்பராக இருக்குங்க. ஸோ இதோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம விலையை பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். வாங்க ஆம்பியோ, 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 ஆம்பியோ வெண்டோவோட டிக்கி கொஞ்சம் சைஸ் சின்ன காரு, வெண்டோவோட கொஞ்சம் அகலம் கம்மியான காருன்னு நினைக்கிறேன். அலாய் வீல் போட்டிருக்காங்க. இந்த வியூவிலையும் பாருங்கள், வண்டி இப்போ தான் க்ளீனிங் ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து உள்ளே வச்சு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் தவறாக எடுத்துக்கிறாதீங்க, க்ளீனிங் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். குரோமிங் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது, ஆனால் குரோமிங் டோர் ஹேண்டிலே குரோமிங் தாங்க. ஜெர்மன் டெக்னாலஜினாலே அந்த அந்த ஒரு சூழ்நிலை நல்லாயிருக்கும். சரிங்களா, டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க, சின்னதாக ஒரு டிஸ்பிளே, இன்ஃபீல்டு டிஸ்பிளேங்க, அது கலர் டிஸ்பிளேன்னு நினைக்கிறேன். ஆமாம், கலர் டிஸ்பிளே, டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் ஏசிக்கான எவ்வளோ பட்டன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், டிஜிட்டல் மீட்டரோட சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி வந்து நிறைய அம்சங்கள் இதில் நிறையா இருக்குங்க. ஸோ அற்புதமான காருங்க ஆம்பியோ. இந்த வியூ பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் காட்டணும்னு நினச்சேன். சென்ட்ரு ஏசி வந்துருதா, சீட்டும் பாருங்கள், அப்படியே பாருங்களேங்க. இதில் வந்து ஒரு ஹேம்ரெஸ்ட், சின்னதான யூனிக்கான ஒரு விஷயம் தான் ஹேம்ரெஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்களே. இதில் வந்து ஒரு க்ளோ பாக்ஸுங்க, சப்போஸ் எதுவும் வச்சுக்கணும் அப்படின்னா இதில் ஒரு க்ளோ பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்குங்க அந்த விஷயம். அதுக்கப்புறம் ரீடிங் லேம்ப் மேலே ஒன்று இருக்குது. இந்த சைடில் ரீடிங் லேம்ப் இல்லை, பட் ஃபோக்ஸ் ஒன்ல பொதுவாகவே இருக்கும் மேலே, பட் இதில் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வியூ பாருங்கள், T45ங்க, சூப்பராக இருக்குங்க வண்டி. ரிவே சென்சார்ஸ் பார்த்தீங்களா, சென்சார்ஸ் இருக்குது. ஹைலைன் மாடலுங்க அது, டீசல் இன்ஜின். இந்த வியூ பாருங்கள். ஃபோக்ஸ் வேகன்லாம் வந்து ஒரு ஒரு ப்ரீமியமான காஸ் நல்லாயிருக்கும், யாருக்கும் எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு காரு. இந்த காரில் போனாலே பொதுவாகவே எல்லா இடத்துக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு காரு. இன்னொன்று இந்த காருக்கான வேல்யூ மாதிரி இருக்குங்க. இந்த கார்லாம் இவங்க தான் வச்சுருக்கணுங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, வக்கீல், இந்த மாதிரியானவங்க யூஸ் பண்ணக்கூடிய காருங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் போய் இப்போதைக்கு வந்து எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குது. ஃபோக்ஸ் வேகன் ஆம்பியோ 2017 2 ஓனர், 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டாப் மாடலு ஹைலைனாங்க, டீசல் இன்ஜின். இது பார்த்திங்க விலை எவ்வளோனா 565,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ நேரில் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா லோகேஷ் கார்ஸ் காரைக்குடியில் இருக்குங்க. இப்போ நம்ம 4 கார்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஏற்கனவே நிறைய கார்ஸுடைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது அப்படின்னா ஒரு சுமோ ஒன்று கிடக்குது, என்ஜாய் ஒன்று கிடக்குது, அல்டோ பச்சை கலரில் இருக்கு பாருங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிறோம், உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கார்கள் இங்கே ஓரளவுக்கு எல்லா வகையான கார்களும் இருக்குங்க ஸ்கார்பியோ முதற்கொண்டு. ஸோ இந்த கார்ஸுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி விதமாக ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்ஸ்லாம் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தினீங்க அப்படின்னா என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கும் வருங்காலத்தில் நிறைய கார்கள், அதாவது கார்கள் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு கார் கிவ்வே கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு என்னுடைய சேனல் வந்து நல்ல வியூஸ் போய் வளர்ச்சி அடையணும், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய இந்த சப்போர்ட்டை எதிர்பார்த்து இந்த சின்ன இதயம் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருக்கணும், சூப்பராக இருப்பீங்க. பை பை, தேங்க்யூ.